தேவனுடையது என்ற கருத்திலே ஒரு சில வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் முதல் வசனத்திலே பார்க்கிறோம் அவருடைய துதி அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் துதி ஆண்டவருக்குரியது துதி என்று சொன்னால் பிரைஸ் ஆர் குளோரி நம் வாழ்க்கையில் எல்லா துதியும் யாருக்கு தான் உரியது ஆண்டவருக்கு தான் உரியது துதி கன மகிமையாகவும் அவருக்கே உரியது அவருக்கு போக வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் ஒருபோதும் எந்த விதத்திலும் இன்டரக்டாகவோ டைரக்டாகவோ நாம செயல்பாடுகளினாலோ திருடக்கூடாது அதை தேவன் விரும்புவது இல்லை தாவீதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் நல்ல ஆண்டவரை துதிக்கிறவனாயிருந்தான் ஆகையினால் மென்மேலும் உயர்த்தப்பட்டான் அவன் ஒரு தேசத்தின் அதிபதியாக முடிசூட்டப்படுவதற்கு அவனுடைய மாம்சத்தின்படி அவன் தகுதியே கிடையாது அவன் ஒரு ஆடு மேய்த்தவன் அவனுடைய அப்பாவுடைய பார்வையிலும் அவன் ஆடு மேய்ப்பதற்கு சரியான மனிதன் என்று சொல்லி ஆடுகளை மெய்ப்பதற்காகத்தான் அவன் என்ன செய்கிறாங்க பிரித்து விட்டார்கள் கிடைத்தது ஆடுக்கின்ற தான் கிடைத்தது ஆண்டவரை எதற்கும் முறுமுறுக்காதபடி குறை கூறாதபடி அவனுடைய சூழலை ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் கடினமானதாக இருந்தாலும் நல்ல ஆண்டவரை மனப்பூர்வமாக இணைச்சான் துதித்தான் அதில் தேவன் சந்தோஷப்பட்டார் ஆகையினாலே அவனுடைய குடும்பத்தில் பிறந்த எல்லாரை விட அவனுடைய சமுதாயத்தில் பிறந்த அனைவரை விட கர்த்தர் தாவீதை நினை செய்தாரே உயர்த்தினார் அவன் உயர்த்தப்படக்கூடாதபடிக்கு அவன் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டவன் சவுல் அவனுடைய சேனை ஆனாலும் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார் தாவீதி சொல்கிறார் அவர் துதி எப்பொழுது என் என்ன மோர் எப்பொழுதும் அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது அவரை துதிப்பதற்காகவே நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் சூழலை பார்த்து அல்ல சூழ்நிலை சாதகமாக இருக்கும் போது அல்ல சூழ்நிலை பாதகமாக இருக்கும் போதும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வோம் என்றால் பாதகமான சூழ்நிலை அனுகூலமான சூழ்நிலையாக கத்தர் மாற்றுவார் அதுதான் ரகசியம் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை என் துதியை ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரர் அவரை பற்றி அவருடைய துதியை இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறான் வி ஆர் நியூ கிரியேஷன் இன்சீசஸ் இயேசுவுக்குள்ளே தேவன் படைத்த புதிய சிருஷ்டிப்பு ஆண்டவரைப் பற்றி ஆண்டவருடைய புகழை இந்த உலகத்தில் உலகத்தில் உள்ள எந்த பணக்காரனும் செய்ய முடியாது உலகத்தில் சொல்ல முடியாது தான் ஆண்டவரை ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக இருக்கின்றோம் அவருடைய புகழை அறிவிக்கணும் நாம் ஏசாயம் அறுபத்தி ஒன்று மூன்றிலே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நான் இணைச்சிருக்கிறேன் உங்களுக்கு காரஸ் ஸ்பிர உலகத்தில் ஒடுக்குகிற டிப்ரஸ் பல நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய நமக்கு பல கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆவிகள் இருக்கிற பொருளாதார உபாதிக்கிற ஆவிகள் பலரை கருவியாக பயன்படுத்தி நமக்கு மனச்சோர்வை உண்டாக்கலாம் அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைகள் வரும்போதும் நாம நல்ல ஆண்டவரை வாய திறந்து என்ன செய்யணும் துதிக்கும் போது அங்கே கத்த பலனையும் தருவார் மாற்றத்தையும் தருவார் அந்த பாலிசியை தான் ஆண்டவர் யோசபாத்துக்கு கற்றுக் கொடுத்தார் அவருக்கு எதிராக நிந்தனை அவருக்கு எதிராக போராட்டங்கள் அவருக்கு அவரை அழிப்பதற்கு அநேக ராஜ்ஜியங்கள் கங்கணம் கட்டி கொண்டு கடற்கரை மனவர்த்தனையாய் வந்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ அவர்களுக்கு முன்னிலையில் என்னை துதி என்னை நீ துதிப்பாய் வருவேன் ஆண்டு வார்த்தை என்ன என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் துதிகளின் நடுவில் நான் என்ன செய்கிறேன் வாசம் நல்ல ஆண்டவரை துதிக்கும் போது அங்கே கர்த்தர் வருகிறார் வரும்போது வெற்றி கிடைக்கிறது தூதி கர்த்தருடையது கர்த்தரை துதிக்கும் துதி என் வாயில் நாள் முழுவதும் இருப்பதாக என்று வேண்டுகிறார் நல்ல ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வோம் வாழ்க்கை எளிதாகும் கடினமானது லகுவாகும் அதுதான் கர்த்த தந்திருக்கிற பிரின்சிபல் தூதி கர்த்தருடையது நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தை நம்ம சாதிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய க்ரெடென்சியல் அதனுடைய துதி யாருக்கு என்ன செய்யணும் கர்த்தருக்கே செலுத்தணும் எல்லா ஆண்டவரை துதிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார் அவருடைய துதி இரண்டாவது பார்க்கிறோம் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் ஹிஸ் ஏஞ்சல் ஹிஸ் பிரைஸ் His angel, the angel of the Lord. எண்டாவது கத்தருடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடிய தூதன் கத்தருடிய தூதன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஆண்டவருக்கு நிறைய கோடா கோடி தூதர்கள் உண்டு அந்த தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ வசனம் பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை பாளையம் இறங்கி செய்கிறார் விடுவிக்கிறார் அவருக்கு பயந்தவர்களை சூழ்ந்து அவர்களை விடுவிக்கிறார் நமக்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் ஆபத்துக்கள் துன்பங்கள் கொடுக்கக்கூடிய மனுஷர்கள் பிசாசுகள் பல கோணங்களில் நமக்கு நம்மை அப்படியே என்ன செய்யலாம் அழிக்க முற்படலாம் அந்த வேளையில் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்ம என்ன செய்வார விடுவிப்பார் நிறைய சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பேதிருவை சிறைச்சாலைக்குள் போட்டு மறுநாள் காலையில் அவனை தூக்கில் திட்டமிட்டிருந்தான் அந்த தேசத்தின் அதிபதி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது அவனுடைய கட்டுகள் அறுந்தது இரண்டாம் மூன்றாம் காவலையும் தாண்டி கொலை செய்யப்பட வேண்டிய அவனை அவனுடைய பட்டயத்துக்கு ஆண்டவர் பேருவன செய்கிறார் பேதிருவை விடுவிக்க ஒரு தூதனை என்ன செய்தாரே அனுப்பினார் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொன்னார் என் சமூகத்தின் தூதனானவர் உங்களுக்கு முன்னே என்ன செய்வார் போவார் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாக வேதத்தில் வாசிக்கும் போது அந்த தேவ தூதன் அவர்களுக்கு முன்னாக சென்று கொண்டிருந்தார் அங்கே ஒரு நெருக்கம் வந்தது பின்னால் பார்வோனின் சேனை அவர்களை பின்தொடரும் போது பட்டயமும் சேனையும் ஜனங்களை என்று சொல்லி முன்னே சென்ற தூதன் பின்னால வந்து அங்கே அவர்கள் மேற்கொள்ளக்கூடாதபடி தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாராம் பாதுகாப்பை கொடுத்தார் சும்மா போங்க என்று அனுப்பல அனுப்பும் போதே சென் ஏஞ்சல் யூ தெரியும் அது நீங்கள் சொல்லக்கூடிய எதிராளிகள் காணானியர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் உங்களை தப்புவிப்பதற்கு நான் உங்களை எகித்து விடுவித்தது மட்டுமல்ல உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் வரைக்கும் சேர்ப்பு வரைக்கும் என் தூதனை என்ன செய்வேன் அனுப்புவேன் ஆனா அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார் யோசுவாவின் காலத்திலே யோசுவாவுக்கு முன்பாக நிறைய சவால்கள் இருந்தது வாசிக்கிறோம் எரிகோ பிடிக்கிறோம் ராஜாக்கள் குட்டி குட்டி ராஜ்யங்கள் நிறைய இருந்தது அப்பொழுது கத்திரிக்கை யோசுவா கேட்கிறார் யோசுவாவுக்கு முன்பாக உருவின பட்டயத்தோட ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்பொழுது யோசுவா ஏறிட்டு பார்க்கிறான் நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் எதிராளிகளைச் சேர்ந்தவரோ அப்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நான் சேனையின் அதிபதியாக கர்த்தரிடத்திலிருந்து நீ செய்யக்கூடிய யுத்தத்தில் எல்லாம் உனக்கு முன்னின்று உனக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு உன்னுடைய எதிராளிகளை தாழ்த்தும்படிக்கு சேனைகளின் கர்த்தர் என்னை உனக்கு உதவி செய்ய அனுப்பியிருக்கிறார் என்ற ஸ்டேட்மெண்டை தான் என்ன செய்கிறார் யோசுவா சென்ற இடத்திலெல்லாம் வெற்றி கிடைத்தது என்றால் யோசுவாவால் கிடைத்த வெற்றி அல்ல இந்த யோசுவாவுக்கு உதவி செய்யும்படி இந்த யோசுவா செய்யும் யுத்தத்திலெல்லாம் வெற்றி கொடுக்கும்படி ஆண்டவர் தன்னுடைய சேனாதிபதியாகிய அதாவது ஒரு தூதனை என்ன செய்கிறார் அனுப்பினார் இப்படி பழைய புதிய ஏற்பாட்டில் தேவதூதனுடைய பணி ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு பிரயாணத்தில் தேவதூதனுடைய சேனை அவர்களை என்ன செய்தான் சந்தித்ததான் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு பெண்பாக்குற விஷயத்திலே ஆண்டவர் சரியான மனைவியை தெரிந்து கொள்ள தன் மகனுக்கு சரியான மருமகளை தெரிந்து கொள்ள ஆண்டவர் தம்முடைய தூதனை என்ன செய்தார் எலியேசர் தனியாக தான் போனார் ஆனா ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன கர்த்த தூதனை நினைச்சிவாரு அனுப்புவா அங்கே தூதர்கள் சென்ற சரித்திரம் எழுதப்படவில்லை பட் அந்த இடத்திலே தூதர்கள் என்றால் ஒரு ஆள் ரூபத்தில் அல்ல அவர் காற்றா வரலாம் ஒரு ஆள் தத்துவத்தில் வரலாம் நவேத்தில் வாசிக்கும்போது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே அநேக தேவதூதர்களை உபசரித்தது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியும் ஆண்டவர் தம்முடைய தூதனை காற்றுகளாக வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு நிலையிலே ஆண்டவர் கிரிய செய்கிறார் கத்த சாவி சுந்தர சிங் அவருடைய சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால் அநேக வேளையில தேவ தூதர்களுடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அவர் கண்டிருக்கிறார் நமக்கும் அதை செய்திருக்கிறார் உன்னை காக்கும்படி உன் வழிகளில் எல்லாம் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு நீ அவருடைய பிள்ளை உன் வழிகளில் உன்னை காக்க தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் நான் நிறைய சரித்திரத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலே எலிசாவை பிடிக்கும்படி சீரிய தேசத்தின் ராஜா முழு சேனைகளையும் அனுப்பி அனுப்பியிருந்தார் இந்த எலிசா தோற்றத்தில் சாதாரணமான மனுஷன் பெரிய பலசாலி கிடையாது ஆனாலும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் இவனை இவன் இவன்தான் நம்முடைய தோல்விக்கு காரணம் என்று சொல்லி தன்னுடைய படைகளை அனுப்பினான் இரவோடு இரவாக அவன் தங்கியிருக்கிற இடத்தில் போய் அப்படியே அரசு பண்ண வேண்டும் என்று தன் படை அனுப்புகிறான் காலையிலே அவனுடைய வேலைக்காரன் வெளியே சென்றபோது ஐயோ எஜமானே என்று அவன் பயந்து ஜோ நம்மை பிடிக்க சிறிய ராணுவம் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று ஐயோ ஆபத்து நேரிட்டு விட்டது என்று வேலைக்காரன் சொல்லுகிறான் அப்பொழுது எலிஷா சொல்லுகிறான் ஆண்டவரே அவனுடைய கண்களை என்ன செய்யும் சிறந்தபோது என்ன நடந்தது அந்த மலை அவனை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்தது சீரிய பட்டாளத்தின் சேனையை விட ஆண்டவர் தம்முடைய தாசனை காக்க ஒரு பெரிய பட்டாளத்தை அனுப்பியிருந்தார் சோதை கண்கள் திறந்த போது வேலைக்காரன் பார்த்தான் அது மட்டுமல்ல சீரிய ராணுவத்தினர் கண்மயக்க உண்டாவது என்று சொன்ன போது அப்படி நடந்தது ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவருடைய பிள்ளை ஆகையினாலே த ஏஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி அப்பாயிண்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் பீப்புள் தூதர்களை எங்கள் பாதுகாப்புக்காக அனுப்புகிறீர் அதுக்காக எங்களை உம்முடைய பரிசுத்தவான் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களை பங்காளி துதிக்கிறோம் எங்கள் மூலம் எல்லா மகிமை கனம் யாவும் உமக்கே செலுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் பலகீனமாய் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை தான் சிறு பிள்ளைகளை காத்து கொள்ளும் ஆமேன் எல்லா தீங்குகளுக்கு வரைக்கும் காத்துக்கொள்ளும் ஒவ்வொருவரையுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து பெரிய காரியங்களை செய்யும் ஏசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே